இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஃபேமஸாக கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை பற்றி பேசின ஒரு விஷயந்தான் இந்த போடு மலை அப்படிங்கிற ஒரு மலை தான். இந்த மலை எங்கே இருக்குது அப்படிங்கிற நம்ம கிருஷ்ணகிரி தான், பட் அது எங்கே இருக்குது அப்படிங்கிற சத்தியமாக நமக்கே தெரியல. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து தான் ஓகே நம்மளும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏர்லி மார்னிங்கு நம்மளும் தம்பி வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஒரு 5 மணி வாக்கிலே போனோம். ஏன் அப்படின்னா ஒருவேளை சூரிய உதயம் பார்க்குறது நல்லாயிருக்குமோ அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது வந்து காவேரிப்பட்டினம், ஏன்னா அதுக்கு நியர்பை தான் இந்த போடுமலை அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கிருஷ்ணகிரி அல்ல ராயக்கோட்டை காரிமங்கலம் பாலக்கோடு இந்த 4 ஏரியாவுக்கும் சென்ட்ரா பாயிண்ட் தான் அமைஞ்சிருக்கு இந்த போடுமலை அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி. இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போச்சம்பள்ளி நியர்பையிலிருந்து காவேரிப்பட்டினம் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஃபஸ்ட்டு காவேரிப்பட்டினம் போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு காலையில் ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் நேராக காவேரிப்பட்டினம் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு கோயில் இருக்கும், பக்கம் சர்ச் இருக்கும். ஸோ அதில் ஒரு வழி இருக்கும். அந்த வழியில் நீங்கள் நேராக இந்த வழியில் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் போனீங்கன்னா அந்த போடுமலை இருக்குது. ஆனால் அந்த மலைக்கு அடிவாரத்தில் வரைக்கும் தான் இந்த 15 கிலோமீட்டர். மேலும் நீங்கள் அந்த அடிவாரத்துலேருந்து இந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்கான டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஒருவேளை நீங்கள் தருமபுரியிலேருந்து வந்தாலும் இல்லை நீங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் நேராக காவேரிப்பட்டினம் வந்துக்கோங்க, அதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் போகிற ரூட்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா தான் இருக்குது. பொதுவாக இந்த நீங்கள் இந்த போடுமலை அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதிக்கு போனோம் அப்படின்னா பெருசாக பஸ்ஸு வசதி, நம்ம என்ன போகிற வழியில் ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தென்பட்டுச்சு, மற்றபடி பஸ்ஸு வசதியே பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வண்டியில் போகிறது பெட்டராக இருக்கும். ஃபேமிலியோடு போகலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா போகிறது கொஞ்சம், ஏன்னா நம்ம போகும்போது கண்டிப்பாக 2-வீலர் மட்டும்தான் அந்த போடுமலை அப்படிங்கிற மலைப்பகுதி மேலே ஏற முடியும். காரில் கண்டிப்பாக நம்மளால் ஏற முடியாது, ஏன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு ஆஃப் ரோடு தான் இருக்குது. அதனால் பெட்டர் நீங்கள் பைக்கில் வந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ கப்புள்ஸாக வந்தால் ஓகே தான், ஆனால் இதுவே நீங்கள் ஃபேமிலியானால் இந்த ஒரு ட்ரிப்பை நீங்கள் கேன்சல் பண்ணுறது பெட்டராக இருக்கும். போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா நம்ம மலை பெய்கிற மாதிரி ஒரு டைமில் தான் நம்ம போனோம். ஸோ அதனால் நமக்கு பார்க்குறதுக்கும் போகிறதுக்கும் வியூ சூப்பராக இருந்துச்சு. பொதுவாக இந்த போடுமலை அப்படிங்கிறது ஒரு சுவாமி மலை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அது பேர் திம்மராய சுவாமி திருக்கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் அந்த போடுமலை மேலே வந்து இருக்குது. அதுதான் நம்ம நிறைய இன்ஸ்டாகிராமில் பேஜஸில் பார்த்துருப்போம். நம்ம ஏர்லி மார்னிங்கே போனதுனால நமக்கு பார்க்குறதுக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்தது, ஏன்னா அந்த டைமில் மழை பெஞ்சிருக்கும் போல். ஸோ பார்க்குறது எல்லாம் நல்லா இருந்தது, ரொம்ப சில்னஸாக இருந்துச்சு. இதுவே நீங்கள் மதிய டைமில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயில் டைமாக தான் இருந்துச்சு, அப்படின்னா மண்டை காஞ்சிடும். அதிகமாக இந்த போடுமலைக்கு நம்ம ஊர் பீப்புளை வர்றதை விட ஃபுல்லாக நமக்கு கேரளா மற்றும் கர்நாடகா பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் போகும்போது கூட நிறைய பேர் கர்நாடகா தான் ஃபுல்லாக வண்டியாக தான் இருந்துச்சு, ஃபுல்லாக கப்பலாக தான் வந்திருந்தாங்க, தனியாருமே வரல. இப்போ அங்கே இருக்கிற மலைக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது, ஏன்னா இன்னுமே கொஞ்சம் தூரம் நம்ம போகணும். ஸோ இந்த வழி போகிறது நமக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா அந்த டைமில் நாங்கள் போகும்போது மார்னிங் தான், ஏர்லி மார்னிங் தான் மழை பெஞ்சிருக்கும் போல். ஸோ ரோடு ஃபுல்லாக அங்கங்கே தண்ணி மலைச்சரல், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ஃபீலிங்கும் நல்லாவே இருந்தது.
அந்த போலமலைக்கு நம்ம போயிட்டுருக்கிற பட்சத்தில் நமக்கு லெஃப்ட் சைடு ஸோ இந்த ஒரு மலை வியூ இருக்குது, பார்க்குறதே செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இப்படி ஒரு மலையாடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா அந்த லு அந்த ஒரு வியூ நீங்கள் அந்த பக்கம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அதே போல் அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் தென் நம்ம ஊரில் அந்த மலை தான் போக போகிறோமோ நினச்சோம்னா அதுவும் கிடையாது, ஆனால் பார்க்குறதுக்கு வேறு லெவல் இருக்குது. நம்ம இப்போ பக்கம் வந்துட்டோம். ஸோ பக்கம் வர வர நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே ஃபுல்லாக வந்து காடு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லாங்காக பார்க்கும்போது நமக்கு ஒரு சில மலை பகுதிகளும் இருந்தது, அது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. போயிட்டுருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரைட் சைடில் இங்கே ஒரு போர்டு ஒன்று இருக்கும், போடு மலை அப்படிங்கிற மாதிரி. அந்த நான் சொன்னால ஆல்ரெடி ஒரு கோவில் நேமு அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே கொஞ்சம் ஆஃப் ரோடு இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் போகிற முக்கால்வாசி ஒரு ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் இருக்கும். நீங்கள் மேலே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு சிமெண்ட் ரோடு வந்து போட்டிருப்பாங்க, ஆனால் அது ஓரளவுக்கு நீங்கள் மலைக்கு மேலே போன அப்புறம் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் வேறு லெவல் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இங்கே நிறையவே வந்து மாஞ்செடி தான் இருக்கும். நம்ம வந்து காட்டுப்பகுதினா வேறு மாதிரி மரங்கள்லாம் பார்த்துருப்போம், பட் இந்த காட்டுப்பகுதி இந்த மலைப்பகுதி எல்லாமே அதிகமாக நம்மளால் வந்து மாஞ்செடியை பார்க்க முடியும். ஏன்னா மாஞ்செடி தானே நம்ம ஊருக்கு ஃபேமஸு. ஸோ அதிகமாக நீங்கள் மாஞ்செடியை பார்க்கலாம். மேலே பார்க்க பார்க்க போக போக செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம போனது ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக பனி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருந்தது. ஆனால் நமக்கு ரோடு அப்படிங்கிறது ரொம்பவே கண்டிஷன் இல்லாமல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெட்ரோல் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கீழே பக்கமே இருக்காது. அதனால் நீங்கள் எது போனால் ஐ மீன் எது வேணுனாலும் நீங்கள் பிஃபோரே வாங்கிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த மலைக்கு வரத்துக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் டூ வீலர் வாங்க, கார்லாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார் எடுத்துகிட்டு மேலெலாம் போகவே முடியாது, டூ வீலர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லுமே நமக்கு ஆஃப் ரோடு தான், அதுவும் சில கல் முள் இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்குது. பெட்டர் நீங்கள் பைக்கில் வாங்க, ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் இருக்குது. ஒரு வழியாக நீங்கள் ஆஃப் ரோட்லேருந்து இப்போது சிமெண்ட் ரோடுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இங்கேருந்து நீங்கள் வியூ பாயிண்ட்டும் சரி இல்லை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், பெட்டராக இருக்கும். பட் சேஃப்டி அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக கிடையாது. பக்கம் கம்பியெல்லாம் வச்சுருக்காங்க, அது இன்னுமே அது சரி பண்ணலாம். பட் ஜஸ்ட் நீங்கள் வந்து போகிறது அப்படின்னா நீங்கள் இந்த பைக்கில் போகும்போது அப்படியே மேலே கொஞ்சம் இடம் இருக்குது, ஸோ அங்கே நிப்பாட்டிகிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம். பார்க்குறது வியூ சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக நம்ம மேலே வந்துடுவோம். மேலே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. பட் நாங்கள் போன டைம் ஃபுல்லாக பனி தான், ஒன்றுமே பண்ண முடியல, செம குளிராக தான் இருந்தது. கோவில் இருக்குது, அந்த டைமில் கோவில் வந்து திறக்கலை, பட் என்ன டைமிங்லாம் தெரியல. அண்ட் தென் சமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது, ஏன்னா சமைச்சிருக்காங்க, அங்கே கோவில் இருக்குல்ல, அன்னதானம் அந்த மாதிரி சம்திங் பண்ணியிருப்பாங்க போல். நம்மளால் சமைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கடையில் உட்காந்தா ஓரளவுக்கு நல்லா ஃபீலாக இருக்குது. ஸோ அதுக்கு பேக் சைடில் நமக்கு நல்லா வியூ பாயிண்ட் இருக்குது, அதை நீங்கள் அந்த அளவு செக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிருக்கு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துடைய மேப்போட லிங்க்கும் நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க் யூ கைஸ்.